கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 12. கிருபையும் சத்தியமும் உன்னை விற்று விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3. சத்தியம் நீதி போன்ற பிரதான குணங்களை தன் மனதில் ஆழமாக யார் பதிக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள். அவரிடம் சத்தியம், தூய்மை, நன்மை நிறைந்து காணப்படும். எல்லா அடக்கத்துடனும் இருப்பார்கள். இத்தகைய குணங்கள் இருப்பது மாத்திரம் போதாது, இவைகளுக்கு மேலாக இரக்கத்தையும் விருத்தி செய்ய வேண்டும். இவைகளை நம் கழுத்தை கற்றி நம் கழுத்தை சுற்றி ஆபரணமாக அணிந்திருக்க வேண்டும். ஆபரணங்கள் எப்படி அலங்கரிப்பா இருக்கிறதோ அவ்வளவாய் இரக்கமும் ஒரு பிரதான இடம்பெற வேண்டும். அப்பொழுது தேவனுக்கு மிக ஏற்புடையவர்களாக காணப்படுவோம். ஆபரணங்களுக்கு கழுத்து எப்படி ஏற்புடையதா இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக பெருந்தன்மையான இந்த குணலட்சணங்கள் மிகுந்த காணப்படும். தம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல குணங்களை நாம் இடைவிடாமல் அணிந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உள்ளும் புறமும் இந்த குணங்களே அலங்கரிப்பாக இருந்தால் நம்மை காண்கிறவர்கள் நாம் எப்படி பற்றவர்கள் என்பதை பிரத்யட்சமாக அறிந்து கொள்வார்கள். நம்மிடத்தே இச்சிக்குரிய வேண்டாத குணங்கள் காணப்படக்கூடாது. மாறாக இந்த நற்குணங்களை யாவரும் கண்டு அதற்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.